ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ் தாங்க வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய வந்து எக்ஸாம் நோக்கி முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க, வேகமாக வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் பார்த்துட்டோம், சான்றோரோட பிறந்த ஊர்கள் பார்த்துட்டோம், சான்றோர் சார்ந்த நூற்றாண்டு பார்த்துட்டோம், சான்றோர்களோட இந்த இயற்பெயர்கள் பார்த்துட்டோம், அடுத்து தமிழ் எழுதப்பட்ட முதல் நூல்கள் எல்லாம் நடந்தது நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோஸ்ல யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கான தனி பிளேலிஸ்ட் இருக்குங்க. தமிழ் அடிக்கடி தேர்க்க கேட்கப்படும் கேள்விகள் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டே தனியாக போட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நீங்க பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோவும் பார்த்துங்க. எக்ஸாம் ஒன்று ஒரு டைம் பார்த்துருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குங்க. ஓகேங்களா? சரி, எப்படி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணுங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஆன்சரை சொல்கிறேன். ஸோ நீங்கள் எதனா தப்பாக பண்ணால் நீங்கள் கெஸ் மாற்றிக்கலாம், இல்லைனா நீங்கள் கெஸ் பண்ண உங்களுக்கு ரீகால் பண்ண போல இருக்கும். தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் தெரிஞ்ச போலையும் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள். நல்லெனும் அடைமொழி பெற்ற நூல் எது? நல்லெனும் அடைமொழி பெற்ற நூல் எது? சூப்பர். எதுங்க, இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நற்றிணை. ஓகேங்களா? ஸோ நற்றினை தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெனும் அடைமொழி பெற்ற நூல். ஓகேங்களா? அடுத்து, எட்டு தொகையில் முதலில் வைத்து பாடப்படும் நூல் எது? எட்டு தொகையில் முதலில் வைத்து பாடப்படும் நூல் எது? ஸோ எட்டு தொகையில முதல்ல வைத்து பாடப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது எதுங்க, நற்றினை தாங்க. ஓகேங்களா? நற்றினை. ஓகேங்களா? ஸோ எட்டு தொகை முதல்ல வச்சு பாடப்படுறதும் நற்றினை தான், நல்ல அப்படின்ற அடைமொழி பெற்றதும் வந்து நற்றினை தான். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம் பாருங்க. நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல். ஓகேங்களா? அது பாருங்க, நல் அப்படின்ற அடைமொழி பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா நற்றினை. நல்ல அப்படின்ற அடைமொழி பெற்ற நூல் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க, குறுந்தொகை. ஸோ குறுந்தொகை தான் நல்ல அப்படின்ற அடைமொழி பெற்ற நூல். அடுத்து, இயற்கை இன்பக்களம். இயற்கை இன்பக்களம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுங்க, கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் வந்து கலித்தொகை. கற்றறிந்தோர் ஏத்தும் தொகை எதுங்க, கற்றோறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? கற்றோர்ந்தோர் ஏத்தும் தொகை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுவும் எதுங்க, கலித்தொகை தான். அப்போ இயற்கை இன்பக்களம் அப்படின்னாலும் கலித்தொகை தான், கற்றறிந்தோர் ஏத்தும் தொகை அப்படின்னாலும் கலித்தொகை தான். அடுத்து, நெடுந்தொகை ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நெடுந்தொகை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் என்னதுங்க, அகநானூறு. அகநானூறு நந்தா, சாரி அகநானூறு தாங்க. நெடுந்தொகை நானூறு அப்படின்னு அழைச்சாலும் அகநானூறு தான். அகம் அகப்பாட்டு, நெடுந்தொகை நானூறு, நெடுந்தொகை. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாமே சொல்றதுலமே அகநானூறு தான் வந்து சொல்லுது. அடுத்து, நந்தா விளக்கம். நந்தா விளக்கம் அப்படின்னா புறநானூறு. ஓகேங்களா? நந்தா விளக்கம் அப்படின்னா என்னதுங்க, புறநானூறு. அடுத்து, புறம் புறப்பாட்டு. புறம் புறப்பாட்டு அப்படின்னாலும் என்னதுங்க, புறநானூறு. புறம் புறப்பாட்டு அப்படின்னாலும் புறநானூறு தான். தமிழர்களின் வாழ்வியல் கருவூலம், தமிழர்களோட வாழ்வியல் கருவூலம் அப்படின்னாலும் எதுங்க, புறநானூறு தான். ஓகேங்களா? அப்ப நந்தா விளக்கம் அப்படின்னாலும் புறநானூறு தான், தமிழர்களோட வாழ்வியல் கருவூலம் அப்படின்னாலும் புறநானூறு தான், புறம் புறப்பாட்டு அப்படின்னாலும் புறநானூறு தான், இன்னொரு திருக்குறள் நான் வச்சுங்க, இன்னொரு திருக்குறள் அப்படின்னு கேட்டாலும் புறநானூறு தான். ஓகேங்களா? இதெல்லாம் அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து, ஒத்த என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது? ஓகேங்களா? ஒத்த என்னும் அடைமொழி பெற்ற நூல் எதுங்க? ஓகேங்களா? எதுங்க, ஒத்த என்னும் அடைமொழி பெற்ற நூல் எதுங்க, பதிற்றுப்பத்து. ஓகேங்களா? பதிற்றுப்பத்து. ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து, இரும்பு கடலை. இரும்பு கடலைன்னு அழைக்கப்படக்கூடியதுங்க, அதுவும் பதிற்று பத்து தான். ஓகேங்களா? அப்போ ஒத்த என்னும் அடைமொழி பெற்ற நூலும் பதிற்று பத்து, இரும்பு கடலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து. அடுத்து, இசைப்பாட்டு. இசைப்பாட்டு என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுங்க, பரிபாடல். இசைப்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல். ஸோ எட்டு தொகையில அகமும் புறமும் கலந்த நூல் எதுங்க, இந்த பரிபாடல் தான். ஓகேங்களா? அதே நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஓங்கு பரிபாடல், இசைப்பாட்டு, அடுத்து வந்து பார்த்தா அகமும் புகமும் கரதனும். அடுத்து, கூத்தராற்றுப்படை. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கூத்தராற்றுப்படைன்னு எதுங்க, மலைவடுகடாம். மலைவடுகடாம் தான் கூத்தராற்றுப்படை. சூப்பர். இயற்கை வாழ்வில்லம். ஸோ இயற்கை வாழ்வில்லம் நம்ம தெரியுங்க, எத்தனத்தரோட இல்லத்துலையும் திருக்குறள் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ திருக்குறள், இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள். மறைநூல். மறைநூல் அப்படின்னாலும் என்னதுங்க, திருக்குறள் தாங்க. ஓகேங்களா? ஸோ இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னாலும் திருக்குறள் தான், மறைநூல் அப்படின்னாலும் திருக்குறள் தான். அடுத்து, வேளாண் வேதம். வேளாண் வேதம் இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டது. இப்போ லாஸ்டா நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லயும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எதுங்க, நாலடி. நாலடி யார்,
ஓகேங்களா, நாலடியார். அடுத்து குட்டி திருக்குறள், குட்டி திருக்குறள்னாலும் நாலடியார் தாங்க. அதே போல நாலடி நானூறு அப்படின்னாலும் நாலடியாரை தான் குறிக்கும். வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், நாலடியார் தான். திருக்குறளுக்கு அடுத்து வைத்து போற்றப்படும் நூல்னு கேட்டாங்கன்னா அதுவும் நாலடியார் தான். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இரட்டை அறநூல்கள், இரட்டை அறநூல்கள் என அழைக்கப்படுவது எது? சூப்பர், எதுங்க? இனியவை நாற்பது, இன்னா நாற்பது. ஸோ இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் தான் வந்து இரட்டை அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. அடுத்து முதுமொழி, முதுமொழி என அழைக்கப்படும் நூல்கள் எது? ஓகேங்களா, முதுமொழி, மூதுரை, பழமொழி, பழமொழி நானூறு, எல்லாமே எதுங்க? பழமொழியை தாங்க குறிக்குது. ஓகேங்களா, பழமொழி நானூறு. ஓகேங்களா, பழமொழி நானூறு. அடுத்து உலக வசனம், சூப்பர், உலக வசனம் எதுங்க? இந்த பழமொழி. ஓகேங்களா, ஸோ பழமொழி நானூறு தான் உலக வசனம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுது. அடுத்து நெஞ்சாற்றுப்படை, இது ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு, ஸோ முல்லைப்பாட்டு தான் எப்படி அழைக்கப்படுது? நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. அடுத்து கூடல் தமிழ், கூடல் தமிழ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எதுங்க? மதுரை காஞ்சி. கூடல் தமிழ் அப்படின்னா மதுரை காஞ்சி. வஞ்சி நெடும் பாட்டு, வஞ்சி நெடும் பாட்டுனா பட்டினப்பாலை. வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு என்னதுங்க? பட்டினிப்பாலை. அடுத்து இயற்கை அன்பு, இயற்கை அன்புன்னு என்னதுங்க? பெரிய புராணம். இயற்கை அன்புன்னு அழைக்கப்படக்கூடிய நூல் பெரிய புராணம். அடுத்து திருத்தொண்டர் புராணம், அதுவும் எதுங்க? பெரிய புராணம் தாங்க, பெரிய புராணம். அடுத்து தமிழின் முதல் கல ஆய்வு நூல், அதுவும் பெரிய புராணம் தான். ஓகேங்களா, அப்ப பாருங்க, இங்க இயற்கை அன்பு அப்படின்னாலும் பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம் அப்படின்னாலும் பெரிய புராணம், தமிழின் முதல் கல ஆய்வு நூல் அப்படின்னாலும் வந்து எதுங்க? பெரிய புராணம் தான். ஓகேங்களா, சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அறவுரை கோவை, அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது? சூப்பர், எதுங்க? முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி தான் அறவுரை கோவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுதுங்க. அடுத்து தமிழின் முதல் காப்பியம், இது எல்லாருக்குமே தெரியுமேதுங்க, சிலப்பதிகாரம். ஸோ தமிழோட முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். உரையிடட்ட பாட்டுடை செய்யும், இதுவும் எதுங்க? சிலப்பதிகாரம் தான். ஏன்னா சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்கும். ஓகேங்களா, ஸோ முதல் காப்பியம் அப்படின்னாலும் சிலப்பதிகாரம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், சமுதாய காப்பியம், மூவேந்தர் காப்பியம், நாடக காப்பியம், செந்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாட்டு காப்பியம், ஸோ இந்த மாதிரி பெண்ணின் பெருமையை பேசும் காப்பியம், உரையிடட்ட பாட்டுடை செய்யுள், இதெல்லாமே சிலப்பதிகாரத்தை தாங்க குறிக்குது. ஓகேங்களா, சோ பாருங்க, நாடக காப்பியம் அப்படின்னாலும் எதுங்க? சிலப்பதிகாரம். அடுத்து தமிழின் முதல் சமய காப்பியம், பாருங்க, தமிழ்ல இருந்த முதல் சமய காப்பியம் எதுங்க? மணிமேகலை. தமிழ்ல இருந்த முதல் சமய காப்பியம் எதுங்க? மணிமேகலை. ஓகேங்களா, அடுத்து மனநூல் முக்தி நூல், சோ மனநூல் முக்தி நூல் அழைக்கப்படக்கூடிய நூல் எதுங்க? சீவக சிந்தாமணி. ஓகேங்களா, மனநூல், காமநூல், முக்தி நூல், இது எல்லாமே அழைக்கப்படக்கூடிய நூல் எது பார்த்தீங்கன்னா? சீவக சிந்தாமணி. அடுத்து விருத்தம் என்னும் பாவினாலான முதல் காப்பியம், விருத்தம் என்னும் பாவினாலான முதல் காப்பியம் எது பார்த்தீங்கன்னா? எதுங்க? அதுவும் சீவக சிந்தாமணி. ஓகேங்களா, அப்ப மனநூல், முக்தி நூல், காமநூல், சீவக சிந்தாமணி தான். விருத்தம் என்னும் பாவினாலான முதல் தமிழ் காப்பியமும் வந்து சீவக சிந்தாமணி. அடுத்து வாக்குண்டாம், வாக்குண்டாம் அப்படின்னா எதுங்க? மூதுரை. ஸோ மூதுரைனா வந்து பார்த்தீங்கன்னா பழமொழிதான் மூதுரை நம்ம சொல்லியிருப்போம், அது அது ஆப்ஷன்ல, சப்போஸ் பழமொழி இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா, வாக்குண்டாம் அப்படின்னா மூதுரை. அடுத்து குட்டி தொல்காப்பியம், இதுவும் ரொம்ப முக்கியங்க. குட்டி தொல்காப்பியம் எதுங்க? தொன்னூல் விளக்கம். ஓகேங்களா, தொன்னூல் விளக்கம். சப்போஸ் ஆப்ஷன்ல இலக்கண விளக்கம் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம், தொண்ணூறு விளக்கம் கொடுக்காம இலக்கண விளக்கம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்ப குட்டி குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூல் விளக்கம். அடுத்து வைணவ சமயத்தாரின் தமிழ் வேதம், ஓகேங்களா, வைணவ சமயத்தாரின் தமிழ் வேதம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது? நாலாயிர திவ்ய பிரபந்தம். சோ நாலாயிர திவ்ய பிரபந்தம் தான் வைணவ சமயத்தாரின் தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. சாம வேதத்தின் சாரம், சாம வேதத்தின் சாரம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுங்க? திருவாய்மொழி. சாம வேதத்தின் சாரம் அழைக்கப்படக்கூடிய நூல் திருவாய்மொழி. வேதம் அனைத்திற்கும் வித்து, இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வேதம் அனைத்திற்கும் வித்து என அழைக்கப்படும் நூல் எதுங்க? சூப்பர், வேதம் அனைத்திற்கும் வித்து எதுங்க? நம்ம ஆண்டாள் எழுதிய திருப்பாவை, திருப்பாவை. வேதம் அனைத்திற்கும் வித்து வந்து திருப்பாவை. அடுத்து நருந்தொகை, இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எதுங்க? வெற்றி வேர்க்கை.
ஸோ வெற்றி வேர்க்கை தான் வந்து நறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து வாய்மொழி இலக்கியம். ஸோ வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் எது? எதுங்க? நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல் எப்படி அழைக்கப்படுதுங்க? வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. அடுத்து உழத்திப்பாட்டு. உழத்திப்பாட்டு என அழைக்கப்படும் நூல் எது? சூப்பர். பல்லு இலக்கியம். ஸோ பல்லு இலக்கியம் 96 வகை சிலற்றியங்களான பல்லு தான் வந்து உழத்திப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. சுருண்ட கூந்தல் காப்பியம். சுருண்ட கூந்தல் காப்பியம் என அழைக்கப்படுவது எது? சூப்பர். எதுங்க? குண்டலகேசி. ஸோ குண்டலகேசி தான் சுருண்ட கூந்தல் காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுது. தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூல் எது? சூப்பர். எதுங்க? நீலகேசி. ஸோ நீலகேசி தான் தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூல். தமிழ் மொழியின் உபநிடதம். தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எது? இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தாயுமானவர் பாடல்கள். ஸோ தாயுமானவரோட பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? அடுத்து ஓலை தூக்கு. ஓலை தூக்கு என அழைக்கப்படுவது எது? சூப்பர். எதுங்க? சீட்டுக்கவி. சீட்டுக்கவி தான் ஓலை தூக்கு என அழைக்கப்படுதுங்க. தமிழ் 3000, இதுவும் ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? திருமந்திரம். திருமந்திரம் தமிழ் 3000 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எதுங்க? திருமந்திரம் தான் தமிழ் 3000 அழைக்கப்படுதுங்க. அடுத்து இயற்கை ஓவியம். சோ இயற்கை ஓவியம்னா எதுங்க? பத்து பாட்டு. இயற்கை ஓவியம்னா பத்து பாட்டு. இயற்கை இன்பக்கலம். ஸோ இயற்கை இன்பக்கலம் அப்படின்னா எதுங்க? கலித்தொகை. இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம், இதனால் மறுபடியும் இயற்கை இன்பக்கலம் அப்படின்னா கலித்தொகை. அடுத்து இயற்கை பரிணாமம் அப்படின்னா எதுங்க? கம்ப ராமாயணம். கம்ப ராமாயணம். இயற்கை தவம். இயற்கை தவம் அப்படின்னா எதுங்க? சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி தான் இயற்கை தவம். அடுத்து இயற்கை இறையருள். இயற்கை இறையருள் எது எதுங்க? தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி. தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி இதுதான் வந்து இயற்கை இறையருள் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? அடுத்து குட்டி திருவாசகம். குட்டி திருவாசகம் என அழைக்கப்படும் நூல் எது? சூப்பர். எதுங்க? திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி. திருக்கருவை பதிற்றுப்பத் அந்தாதி. ஓகேங்களா? அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கையிலாய நாண உலா. சரி, எது வந்தாலும் சரிங்க, திருக்கையிலாய நாண உலா அப்படின்னு வந்தாலும் சரிங்க, அது ஆப்ஷன் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுவும் குட்டி திருவாசகம் தான் சொல்லுவாங்க. திருக்கருவை பதிற்றுப்பத்தாந்தாதியும் குட்டி திருவாசகம் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெண்டு ஆப்ஷன் எது வந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா மேக்சிமம் வந்து நீங்க திருக்கையிலாய நாண உலா, இதான் வந்து டிஎன்பிசியோட ஆன்சர். திருக்கையிலாய நாண உலா தான் நீங்க வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அப்ப நல்லா நான் வச்சுங்க. அடுத்து தமிழர் வேதம். தமிழர் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? எதுங்க? திருமந்திரம். ஓகேங்களா? ஸோ திருமந்திரம் தான் வந்து தமிழர் வேதம். தமிழ் 3000, தமிழர் வேதம் அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து திருமந்திரம். அடுத்து சின்னூல். சின்னூல் அழைக்கப்படக்கூடிய நூல் எதுங்க? நேமிநாதம். ஓகேங்களா? நேமிநாதம் தான் எப்படி அழைக்கப்படுதுங்க? சின்னூல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது? அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? அடுத்து போர்க்காப்பியம். அடுத்து போர்க்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரை. ஓகேங்களா? சாரிங்க, போர்க்காவியம். போர்க்காவியம் என அழைக்கப்படும் நூல் எதுங்க? தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரை தான் போர்க்காவியம் அழைக்கப்படும். அடுத்து புறத்திரட்டு. புறத்திரட்டு என அழைக்கப்படும் நூல் எது? முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் தான் புறத்திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அழைக்கப்படுதுங்க. சிலம்பு மற்றும் மணிமேகலை. சிலம்பு மற்றும் மணிமேகலை. ஓகேங்களா? இரட்டை காப்பியம் அப்படின்னாலும் தான் வரும், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள்னாலும் அதான் வரும். அடுத்து திராவிட வேதம். திராவிட வேதம் என அழைக்கப்படும் நூல் எது?
சூப்பர். எதுங்க? திருவாய் மொழி. திராவிட வேதம்னா எதுங்க? திருவாய் மொழி. திருவாய் மொழி தான் திராவிட வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. அடுத்து புலவர் ஆற்றுப்படை. புலவர் ஆற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது? சூப்பர். எதுங்க? திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை தான் புலவர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஆதியும் அந்தமும் இல்லாத நூல் எது? ஆதியும் அந்தமும் இல்லாத நூல் எது? சூப்பர். எதுங்க? பதிற்று பத்து. பதிற்று பத்து தாங்க. ஏன்னா முதல் பத்தும் கடைசி பத்தும் இருக்காது, அதனால ஆதியும் அந்தமும் இல்லாத நூல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதே போல சேரர்களோட வாழ்க்கை நூல்னாலும் பதிற்று பத்து தான். அடுத்து இது உங்களுக்கான கேள்விங்க. பெருஞ்சுரங்கம் என அழைக்கப்படும் நூல் எது? ஸோ பெருஞ்சுரங்கம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம லாஸ்ட் டேல ஒரு கேள்வி கேட்டுருந்தோம் ஓகேங்களா, தமிழில் இருந்த முதல் கிறிஸ்துவ காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர் தேம்பாவணி ஓகேங்களா, அதை எங்க ஞாபகம் வச்சுங்க. ஸோ பெருஞ்சுரங்கம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்றதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேங்களா. அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா. சரிங்க, இப்போ நம்ம வேகமாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டைம் வேகமாக அதை அப்படியே ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் பாருங்க. உங்களுக்கு அப்படியே ரீகால் பண்ணாமல் இருக்கும். நல்லி எனும் அடைமொழி பெற்ற நூல் நற்றினை. எட்டு தொகையில் முதல் வைத்து பாடப்படும் நற்றினை. நல்ல அப்படின்னா குறுந்தொகை. இயற்கை இன்பக்களம் அப்படின்னா கலித்தொகை. கற்றோர்ந்த ஏத்தும் தொகை அப்படின்னாலும் கலித்தொகை. நெடுந்தொகை அப்படின்னா அகநானூறு. நந்தா விளக்கம் புறம் புறப்பாட்டு தமிழர்களின் வாழ்வியல் கருவூலம் அப்படின்னா புறநானூறு. ஒத்த அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க, ஒத்த அடிமொழி பெற்ற நூல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பதிற்று பத்து. இரும்பு கடலை அப்படின்னாலும் பதிற்று பத்து. இசைப்பாட்டு அப்படின்னா பரிபாடல். கூத்தராற்றுப்படை அப்படின்னா மலைபடுகடம். இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். மறைநூல் திருக்குறை. வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார். இரட்டை அறநூல்கள் இன்னா நாற்பது, இனியவை நாற்பது. முதுமொழி அப்படின்னா வந்து எதுங்க, நம்ம பழமொழி நானூறு தான். ஸோ உலக வசனம் அப்படின்னாலும் பழமொழி, பழமொழி நானூறு, மூதுரை எல்லாத்தையும் குறிக்குதுங்க. நெஞ்சாற்றுப்படை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முல்லை. நெஞ்சாற்றுப்படை அப்படின்னா வந்து முல்லைப்பாட்டு. சரிங்க, அடுத்து கூடல் தமிழ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னா பட்டினைப்பாலை. இயற்கை அன்பு அப்படின்னா பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம் அப்படின்னாலும் பெரிய புராணம். தமிழின் முதல் கலாய் நூல் அப்படின்னாலும் பெரிய புராணம். அறவுரை கோவை அப்படின்னு என்னதுங்க, முதுமொழி காஞ்சி. உரையிடட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னாலும் சிலப்பதிகாரம். நாடக காப்பியம் அப்படின்னாலும் சிலப்பதிகாரம். தமிழின் முதல் சமய காப்பியம் அப்படின்னு என்னதுங்க, மணிமேகலை. மனநூல் முக்தி நூல் ஓகேங்களா. அடுத்து விருத்தம் என்னும் பாவினால் அமைந்த முதல் காப்பியம் ரெண்டுமே சீவக சிந்தாமணி. வாக்குண்டாம் அப்படின்னா வந்து மூதுரை. குட்டி தொல்காப்பியம் அப்படின்னா வந்து பார்த்தா தொண்ணூல் விளக்கம். வைணவ சமயத்தாரின் தமிழ் வேதம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க, நாலாயிர திவ்ய பிரபந்தம். சாம வேதத்தின் சாரம் அப்படின்னா திருவாய்மொழி. வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாவை. நருந்தொகை அப்படின்னா வெற்றி வேர்க்கை. வாய்மொழி இலக்கியம் அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள். உழைத்தி பாட்டு அப்படின்னா பல்லு. சுருண்ட கூந்தல் காப்பியம் அப்படின்னா வந்து எதுங்க, குண்டலகேசி. தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்கு நூல் நீலகேசி. தமிழ் மொழியின் உவனிடம் தாய்மானவர் பாடல்கள். ஓலை தூக்கு அப்படின்னா சீட்டுக்கவி. தமிழ் மூவாயிரம் அப்படின்னா திருமந்திரம். இயற்கை ஓவியம் பத்து பாட்டு. இயற்கை இன்பக்கலம் அப்படின்னா கலித்தொகை. இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம். இயற்கை தவம் சீவக சிந்தாமணி. இயற்கை இறையருள் அப்படின்னா தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி. குட்டி திருவாசகம் அப்படின்னா திருவாய்மொழி. தமிழர் வேதம் அப்படின்னா திருமந்திரம். சின்னூல் அப்படின்னா நேமிநாதம். போர்க்காவியம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தகடூர் யாத்திரை. புறத்திருட்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புறத்திருட்டு அப்படின்னா முத்தொள்ளாயிரம் ஓகேங்களா, சரி கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. புறத்திரட்டு அப்படின்னா முத்தொள்ளாயிரம். இயற்கை என்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். திராவிட வேதம் ஓகேங்களா, திராவிட வேதம் அப்படின்னா அதுவும் திருவாய் மொழி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புலவர் ஆற்றுப்படை அப்படின்னா திருமுருகாற்றுப்படை. ஆதியம் அந்தமும் இல்லாத நூல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து. பெருஞ்சுரங்கம் அப்படின்னா நீங்க தான் சொல்லணும். இதுக்கான ஆன்சர் என்னன்றது வந்து நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ புதுசாக வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோ பார்த்துங்க லைக் போடுங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ், இதே போல் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.